உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஏழடி நடத்தல் என்பதை நாம் காண்போம். கரிகால் பெருவளத்தான் என்ற ஒரு பெரிய மன்னன் இருந்தான். அந்த கரிகால் வளவனை பற்றி எல்லோரும் அறிவார்கள். அந்த கரிகால் பெருவளத்தான் புலவர்கள் அறிஞர்கள் யாராவது தன் அவைக்கு வருவார்கள் என்றால் ஏழடி முன்னே சென்று அவர்களை வரவேற்பான். அவர்களின் வழியனுப்பு கொடுக்கும்போதும் ஏழடி பின்னே நடந்து வழியனுப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஏழடி வழக்கம் எப்படி வந்தது? திருமணங்கள் கூட பெண்ணும் மாப்பிள்ளையும் ஏழடி நடத்தல் என்ற வழக்கம் பல திருமணங்களில் கூட காணப்படுகிறது. அந்த ஏழடி என்ற ஒரு வழக்கம் ஏழடியில் மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் விளையாடுகின்ற ஐந்தாங்கல் போல ஏழாங்கல் விளையாட்டு உண்டு. மலையாளத்தில் ஏழாமுத்தி என்று பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு உண்டு. இந்த குழந்தை பிறந்த ஏழாம் நாள் ஏழாங்காப்பு என்று செய்வார்கள். ஏழாங்காப்பு என்ன என்று கேட்டால், செம்பு கம்பியும் வெள்ளி கம்பியும் மிக மெல்லிய கம்பியாக கொண்டு வந்து அதை ஒன்றோடு பின்னி முனைத்து அந்த இரண்டையும் கலந்து முறுக்கி செய்த ஒரு காப்பை குழந்தையின் காலிலே போடுவார்கள். செம்பும் வெள்ளியும் கலந்த காப்பு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அளிப்பு என்று கருதினார்கள். அதற்கு ஏழாம் காப்பு என்று பெயர். இந்த காந்தக்கல் ஒன்று இருக்கும். அந்த காந்தக்கல்லிலே ஊசி ஒன்றின் கீழ் ஒன்றாக அப்படியே ஊசி வைப்பா, ஏழு ஊசி வரையிலும் அந்த காந்தம் இழுக்கும். எட்டாவது ஊசி வந்தால் கீழே விழுந்தும். அதுக்கு ஏழு ஊசி காந்தம் என்று பெயர். இந்த ஏழு என்ற எண்ணுக்கு என்னவோ ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமையும் தனித்தன்மையும் ஒன்று இருக்கிறது. மக்கள் ஏன் அந்த ஏழுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்தார்கள்? ஏழுக்கும் ஒன்பதுக்கும் இவர்கள் அதிக மதிப்பெண் கொடுத்ததினால்தான். ஏதாவது 108 முறை மந்திரம் சொல்வது, 1008 பொன் பரிசளிப்பது என்பதெல்லாம் வந்தது. 108 என்பது 12 9 பெருக்கினால் 108 வந்துடும். 9 என்ற எண்ணையும் 7 என்ற எண்ணுக்குத்தான் தமிழர்கள் அந்த காலத்தில் மிகுந்த மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 1008 எண்ணுக்கு ஏன் பெருமை பெற்றது என்று கேட்டால், 7 9 63, அந்த 63 16 பிரிவுகளால் 1008 வரும். அந்த 1008 என்பதற்கு அடிப்படை காரணிகளாக இருப்பது 7 9. 7 9க்கும் ஏன் அவ்வளவு பெருமை என்று கேட்டால், 9 என்பது என்ன நீங்கள் பெருக்கி பாருங்கள். 2 9 18, 1 8 கூட்டினா 9 ஆகிடும். 9 9 27, 2 7 கூட்டினா 9 ஆகிடும். 9 பெருக்கற்பலன் என்னவாக இருந்தாலும் அந்த எண்களை கூட்டினால் 9 என்ற எண்ணே வரும். 9 பெருக்கற்பலன் 9 கொடுக்கும். நெல் விளைத்தால் நெல்லே விளையும், கம்பு விளைத்தால் கம்பே விளையும். இதே 1 பலவாக பெருகும், 1 அதுவே பலவாக பெருகும் என்பதிலே பெருக்கத்தின் அடையாளமாக அந்த 9 ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். 7 ஏன் மதிப்பு கொடுத்தார்கள் என்றால், 9 பெருக்கினால் அந்த பெருக்கற்பலன் 9 தரும், 7 பெருக்கினால் பெருக்கற்பலன் 7 வரவே வராது. 7 7 49, 9 4 கூட்டுங்கள் 13 தான் வரும். 2 7 14, 1 4 கூட 5 தான் வரும். நீ 7 எந்த எண்ணால் பெருக்கினாலும் அதை கூட்டினால் 7 வரவே வராது. தன்னை அது வெளிப்படுத்தாது. 9 எண் தன்னை வெளிப்படுத்தும். 7 என்ற எண்ணுடைய பெருக்கற்பலன்கள் அதை வெளிப்படுத்தாது, மறைந்து நிற்கும். கடவுள் எப்படி உலகத்தை படைத்து மறைந்து நிற்கிறாரோ அப்படி 7 என்ற எண் தன்னை வெளிப்படுத்தாமல் மறைந்திருக்கும். ஏனென்றால் அது சுழன்று வரும் எண். சுழன்று வரும் என்று எப்படி கண்டுபிடித்தார்கள் கேட்டால், ஒரு வட்டம் வண்டி சக்கரம் செய்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி சக்கரம் செய்பவன் என்ன செய்கிறான்? யாரையாவது ஒரு குழந்தைக்கு ஒரு வண்டி வேண்டும் செய் என்று சொன்னால் எவ்வளவு உயரம் வேண்டும் நூலால் அளந்து கொள்கிறான் தச்சன். அது அந்த நூலை என்பதுதான் அந்த சக்கரத்தினுடைய விட்டம். அந்த நூலை 7 மடிக்கிறான். அந்த 7 மடித்து வந்த ஒரு சிறு துண்டு எவ்வளவு நீளமோ அதே போல் 22 பங்கு போட்டால் சுற்றளவாகிடும். எனவே 22 7 என்ற ஒரு கருத்து தமிழிடம்தான் முதன் முதல் ஏற்பட்டது. பை என்ற கணக்கு கிரேக்கத்திற்கு போனாலும் அந்த 22 7 என்பதை தமிழர்கள் தான் உருவாக்கினார்கள். அது எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று கேட்டால், ஒரு வட்டமான ஏதோ ஒரு
ஒரு கட்டடம் கட்ட வேண்டும், கிணறு வெட்ட வேண்டும், அப்படிப்பட்ட சிக்கல்களிலே அந்த குறுக்களவாக அந்த விட்டத்தை மட்டும் முதலில் அளந்து கொண்டான். அந்த சுற்றளவாக ஒரு நீண்ட கயிறு, அந்த சுற்றளவை அளந்து ஒரு நீண்ட கயிறாக வைத்து கொண்டான். இந்த விட்டத்தை எடுத்து அது வைத்து கொண்டே வந்தால் இந்த விட்டத்தினுடைய அளவு 3 மடங்கு வந்த பிறகு, அதாவது 3721 வந்த பிறகு 22 அடி சுற்றளவு அல்லவா, அந்த சுற்றளவு 22 அடியிலே 21 முடிஞ்சதும் 1 பங்கு எஜ்ஜில் இருக்கும். அந்த 1 பங்கை என்ன செய்தான், இந்த விட்டம் 7 குச்சி இருக்கிறது அல்லவா, அது அளந்து கொண்டு வந்தான், சரியாக 7 பங்கு ஆகிறது. அந்த 22 இலே 21 போனால் ஒன்று நிற்கின்ற ஒன்று இந்த நடுவில் இருக்க விட்டத்திற்கு 7 பங்காக இருக்கிறதே கண்டுபிடித்தான். இது மாபெரும் கண்டுபிடிப்பு. அதனால் அந்த நடுவிலே இருக்கிற விட்டமாக இருக்கிற அந்த பொருள் 7 பங்காக பிரிகிறது. 7 பங்கு என்பது ஒரு வட்டத்தை சுற்றளவை குறிக்கிறது, சுழல்வதை குறிக்கிறது, மீண்டும் மீண்டும் வருவதை குறிக்கிறது. அந்த 7 என்ற எண், அதனால்தான் ஒரு கடவுள் தாய்ந்த எண், அந்த 7 என்ற எண் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு வரவழைத்து கொடுக்கும், சுற்றி வளைத்து கொடுக்கும், நிலையாக கொடுக்கும். இப்பொழுது விழிக்கின்ற நன்மை எனக்கு அப்படியே நீடிக்க வேண்டும், அப்படியே சுழன்று வர வேண்டும், இந்த நிலையிலிருந்து நாம் தாழக்கூடாது என்று நினைக்கின்ற ஒருவன் 7 என்ற எண்ணை பெரிதாக எடுத்துக்கொள்வான். அந்த எண் மீண்டும் 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 இப்பொழுது இருக்கிற நலம் மாறாமலே, உன் இளமை நலம் மாறாமலே, செல்வ நலம் மாறாமலே, கல்வி நலம் மாறாமலே, அறிவாற்றல் மாறாமலே நினைத்து மீண்டும் மீண்டும் உனக்கு வரும் என்ற எண்ணத்தில்தான் அந்த 7 என்ற எண்ணுக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்தார்கள். அந்த 7 என்ற எண்ணினுடைய அருமையை தமிழர்கள் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார்கள். அது உலகம் முழுவதும் அது வட்டத்தின் பரப்பளவாக பறந்திருக்கிறது என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது.